பீரியட்ஸ் வந்து ரெகுலரா வர்றதால நம்ம அது நமக்கு கொடுக்கும், அதாவது பெண்களுக்கு கொடுக்கும் ஒரு பாதுகாப்பை பத்தி பார்த்தோம். சோ மெனோபாஸ்னா என்ன ஆகுது? மெனோபாஸ்ன்ற போது உங்க கர்ப்பப்பை மற்றும் சினைப்பை இதோட ஹார்மோன்ஸ் சுழற்சிகள் நின்று போயிடும். அது சுரக்கும் ஹார்மோன்ஸ் இல்லாததால அதனால வர ப்ரொடக்ஷன் எதுவுமே இருக்காது. 45 அப்புறம்தான், 45-55 வயசுக்கு அப்புறம்தான் ஒரு சின்ன சின்ன ஹார்ட்ல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது லேடிஸ்க்கு. அது அதோட ஒரு கொழுப்பு அதிகமான உணவுகள், இல்லாட்டி வந்து வேலை பழுவு வந்து ஜாஸ்தி இல்லை, நிறைய வேலைகள், எக்ஸசைஸ் இல்லை, உட்காந்தே பார்க்குற வேலைகள் அப்படிங்கும் போது தான் ஒரு ரத்த குழாய்களில் பிளாக் மாதிரி படிந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு அது மாதிரியான ஒரு பிரச்சனைகளை கொண்டு போய் விடுது. அண்ட் ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எலும்புகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆக தொடங்கும். சினைப்பை ஹார்மோன்ஸ் இருக்கிற வரைக்கும் நீங்க சாப்பிட்ற உணவுலேருந்து அதுல நல்ல ஒரு கால்சியம் சத்து நிறைந்த உணவுகள் இல்ல மற்ற சத்துகள் நிறைந்த உணவு சாப்பிடும் போது அந்த உணவுகள் இருக்கும் சத்துகள் எல்லாமே உடம்புல வந்து இந்த ஹார்மோனால கிரகிக்கப்பட்டுரும். அதனால போக்கும் உங்களுக்கு நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சியால வர எந்த பிரச்சனையுமே வராது. ஆனா இந்த மெனோபாஸ் வந்த பிறகு உங்களுக்கு அந்த ஹார்மோன்கள் இல்லாத பட்சத்துல என்னாகும்னா, நீங்க நல்லாதான் உணவு சத்தான உணவு சாப்பிட்டால் கூட அது எல்லாமே வந்து உடம்புல கிரகிக்கப்படாது. அப்ப கிரகிக்கப்படாத பட்சத்துல ஒரு நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி ஆகலாம். நல்லா சத்தான சாப்பிட்டாலே உடம்புல சேரமாட்டேங்குது அப்படின்னும் போது சத்து இல்லாததை சாப்பிட்டா என்ன ஆகும் சொல்லுங்க? சீக்கிரமா வந்து எலும்பு வீக் ஆகிறது, அது ஆஸ்டியோபீனியாவா இருக்கலாம், இல்ல ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியான சில கண்டிஷன் வரலாம். அப்படி வரும்போது சின்ன சின்ன ஃப்ரீக் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும் போது கீழே விழுந்தாலே ஒரு ஃப்ராக்சர்கள் வருது. நிறைய பேரை பார்க்குறோம் 60 வயசுக்கு மேல சும்மா ஒரு ஒரு சின்னதாக ஸ்லிப்பாய் விழுந்திருப்பாங்க, உடனே அது ஒரு ஃப்ராக்சர்ல கொண்டு போய் விடும். ஸோ இது மாதிரி முக்கியமாக எலும்பு முறிதல்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயமா இருக்கு மெனோபாஸ் ஆன பெண்கள்ல. அதனாலேயே இந்த எலும்பு வீக்காகிறதுனாலேயே காலைல எழுந்திரிச்ச உடனே ஒரு குதிகால் வலி இருக்கும், முட்டு வலி, முட்டு தேய்மானங்கள், இல்லை இடுப்பு வலி அதிகமாக இருக்கிறதுன்றது இன்னொரு ஒரு காரணம். ஸோ காலையில எழுந்திரிச்ச உடனேயே எனக்கு குதிகால் கீழே வைக்க முடியல, ரொம்ப வலி அதிகமாக இருக்கு அப்படின்னா உங்களுடைய உடம்பு வந்து உங்களுக்கு தர வார்னிங் சிக்னல்னு அர்த்தம். என்னுடைய எலும்புகள் எனக்கு கொஞ்சம் வீக்கா இருக்கு, நீ கொஞ்சம் பார்த்து என்னுடைய எலும்புகள் எல்லாம் பதிவேற்று அப்படின்னு உங்களுக்கு வந்து ரகசியமா கொடுக்கற சிக்னல்னு அர்த்தம். அப்ப நீங்க எலும்ப பலப்படுத்துற மாதிரி உணவுகள் உட்கொண்டால் மாத்திரமே உங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடலாம். இந்த குதிகால் வலிக்கு வந்து நிறைய பேர் வந்து ஒரு ஒரு தெரப்பி, ஹீட் தெரப்பி மாதிரி எடுத்துப்பாங்க, இல்லாட்டி அதுக்கு வலி நிவாரண மாத்திரைகள் எடுப்பாங்க. அது எதுவுமே உங்களுக்கு ஒரு லாங் லாஸ்டிங் ரிலீஃப் கொடுக்க போறதில்லை. அது மாதிரியான குதிகால் வலியோ இல்லை கொஞ்சம் வேலை பண்ணாலே கழுத்து வலி இல்லாட்டி முழங்கால் வலி இடுப்பு வலி வருது அப்படின்னா எலும்பை பலப்படுத்துகிற மாதிரி உங்களுடைய உணவுகளும் உடற்பயிற்சிகளும் இருக்கணும். அதோட நீங்க வந்து சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி சாப்பிட்டா உங்களுக்கு ஒரு ஃபுல் ரிலீஃபும் கொடுக்கும். மூன்றாவது, சருமம் வந்து ரொம்ப ட்ரை ஆகிறது. யூஸ்வலாகவே 52-55 வயதுல பெண்களுக்கு, மெனோபாஸ் ஆன பெண்களுக்கு வந்து சருமம் வந்து ட்ரை ஆக ஆரம்பிக்கும். இந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் ரொம்ப காமனா இருக்கும், முகத்திலையும் சரி இல்லாட்டி சருமத்திலையும் சரி நிறைய வந்து சுருக்கம் விழுறது, அப்புறம் பிறப்புறுப்புகள்ல வந்து ரொம்ப ட்ரை ஆறுதுன்றது இன்னொரு ஒரு காமனான சிம்டம். இது மாதிரியான ட்ரை ஆகும்போது சீக்கிரமா தொற்றுகள் ஏற்படும். எக்ஸ்பெஷலி இது மாதிரி சம்மர்ல நம்ம அதிகமா புடவை கட்டிட்டு இருப்பாங்க, அதிகமா வேர்க்கும், அதே டைம்ல வந்து பிறப்புறுப்புல வந்து ஒரு ட்ரையா இருக்குன்னா சீக்கிரமா இன்ஃபெக்ஷன், உங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வரலாம், இல்லாட்டி உங்களுக்கு ஃபங்கஸ் போன்ற தொற்றுகள் வந்து பிறப்புறுப்புல ஏற்படலாம். இதை வந்து ஓகே ஏதோ அதை வந்து ஈஸியாக நீங்கள் அதை விட்டுறாம அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை உடனடியாக எடுத்துக்கணும். ஏன்னா இப்போல்லாம் ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துச்சு, ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷன்னா அதை நீங்கள் உடனே கண்டுக்காமல் விட்டுட்டா அது சீக்கிரமாக பரவி சம்டைம்ஸ் கிட்னி வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கிறதால எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டாலும் அதற்கான ட்ரீட்மெண்ட்டை உடனுக்குடியே பண்ணுறது, உடனுக்குடனே பண்ணிடணும். ஸோ இந்த மெனோபாஸில் வர்ற இன்னொரு விஷயம் என்னன்னா, ரொம்ப ஒரு இரிட்டேஷன் அண்ட் கோபம். அதாவது ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் ஆர் ப்ரொஜெஸ்ட்ரான் இதோட சீரான இது சுரப்பு இருக்கிற வரைக்கும் தூக்கம்ன்றது நல்லாவே வரும். அண்டு 40 வயசுக்கு மேலே பெண்களுக்கு ஏகப்பட்ட யோசனைகள் எப்பயுமே, இந்த யோசனைகளோட உங்களுக்கு மெனோபாஸும் வந்துருச்சுன்னா அந்த ஹார்மோன்ஸோட ஃபங்க்ஷன் இல்லாதால உங்களுக்கு தூக்கம்ன்றது எப்பயுமே ஒரு காம்ப்ரமைஸ்டாக இருக்கும். நைட்டில் பல தடவைகள் வந்து எழுந்திருக்க வேண்டியிருக்கும் இந்த தூக்கம் டிஸ்டர்ப் ஆகி. அதே மாதிரி இன்னொரு ஒரு கிளாசிக்கான ஒரு சிம்டம் எப்படின்னா வந்து உடம்பு ஃபுல்லாக சூடாக பாயிற மாதிரி இருக்கும், அந்த ஹார்ட் ஃப்ளாஷஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த அதனால் தூங்கிட்டு இருக்கவங்க கூட டக்குன்னு தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சிருவாங்க, ஐயோ
ஐயோ என்னது உடம்பு இப்படி சூடா இப்படி இருக்கேன்ட்டு. அதே மாதிரி கோல்டு ஸ்வெட்ஸ் அப்படின்ட்டு உடம்பு ஃபுல்லா சூடா ஒரு என்னமோ பாகும் பாயும், அப்புறம் ஃபுல்லா சில்லுன்னு வேர்த்து கொட்டும். இது மாதிரியான டிஸ்டர்பன்சஸ் வரும்போது அவங்க தூக்கம்ன்றது தடைபடும். தூக்கம் தடைபட்டாலே அடுத்த நாள் வந்து ஒரு எரிச்சல், கோபம், இது எல்லாமே வந்து ஒரு போனஸா சேர்ந்து வரும். ஸோ இது மாதிரியான கோபம் எரிச்சல் அப்படியான வரும்போது நாங்கள் யூஸ்வலாக சொல்றது என்னன்னா, ஃபிட்டோ ஈஸ்ட்ரஜன் இருக்கிற உணவுகள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன மாதிரியான உணவுகள்ன்றது பின்னால் வரும் காணொலியில் நம்ம பார்க்கலாம்.